டேஸ்ட் தி டெய்லி. தற்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 40 மாத காலமாக தமிழக மக்களை அவதிக்குள்ளாக்கி வரும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும், உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறை 6% வீட்டு வரி கடை வரி உயர்த்துகின்ற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், அதே போல வருடத்திற்கு ஒரு முறை 6% மின்கட்டண உயர்வை கண்டித்தும், அருகாமையில் இருக்கின்ற ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைப்பதை கண்டித்தும், அது மட்டுமல்லாமல் ஜவுளி தொழிலே பாதிக்கப்படுகின்ற வகையில் இன்றைய தினம் இலவச வேஷ்சேலை கொடுப்பதை கண்டித்தும், நாட்டிலே சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் என்று எளிதாக மக்கள் மத்தியிலே புழக்கத்திலே விட்ட இந்த அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக ஒவ்வொரு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி பகுதியிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கோவிலாபாளையம் நகரத்திலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 3.5 கால திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற வகையில், விலைவாசி உயர்வில் இருந்து ரேஷன் கடையில் பொருள் கிடைக்காதல இருந்து மின் கட்டண உயர்வில் இருந்து இப்பொழுது வீட்டு வரி, கடை வரி, சொத்து வரி என்று, குடிநீர் வரி என்று அனைத்தையும் உயர்த்திவிட்டார்கள். தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். இப்பொழுது நகராட்சி பகுதியிலும் மாநகராட்சி பகுதியிலும் வீட்டு வரியை உயர்த்துவதற்கு உண்டான தீர்மானத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கிராம ஊராட்சிகளிலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கின்றது. அந்த கிராம ஊராட்சிகளிலே நகராட்சியோடு இணைக்கின்ற போது அனைத்து விலைவாசி, அதாவது வீட்டு வரியிலிருந்து சொத்து வரியிலிருந்து அனைத்தும் உயர்ந்துவிடும், அதையெல்லாம் நகராட்சியோடு சேர்க்கக்கூடாது என்று அந்த கிராமத்து மக்கள் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்களே நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்களாக டிவியை பார்க்குவோம் என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதை கண்டித்து மக்களாட்சியாக மக்கள் முதல்வராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இதை நடத்த வேண்டும், இதன் வாயிலாக தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு எட்டி இந்த மேலாவது வீட்டு வரியை உயர்த்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், மின் கட்டணத்தை உயர்த்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், சொத்து வரியை உயர்த்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, குறைகளை தட்டி கேட்கின்ற ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 3 ஆண்டு காலத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றவுடன் மக்களுக்கு பரிசாக உடனடியாக 6% மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். அதே போல இப்பொழுது சொத்து வரியை உயர்த்துகின்றார்கள், வீட்டு வரியை உயர்த்துகின்றார்கள், குடிநீர் கட்டணத்தை உயர்த்துகின்றார்கள். நாங்களும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம், மின் கட்டணம் உயரவில்லை, சொத்து வரி உயரவில்லை, வீட்டு வரி உயரவில்லை, அனைத்து பகுதிகளுக்குமே அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். ஆனால் இந்த ஆட்சி சொத்து வரியை உயர்த்துகின்றது, மின் கட்டணத்தை உயர்த்துகின்றது, வீட்டு வரியை உயர்த்துகின்றது, ஆனால் அடிப்படை வசதி ஏதாவது செய்திருக்கின்றாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், அதுவும் குமராபாளையம் பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை, நான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்த காரணத்தினால் இந்த தொகுதிக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் என்ன செய்திருக்கின்றார்கள், மக்களுக்கான திட்டம் என்றால் மின் கட்டணம் உயர்வு, மக்களுக்கான திட்டம் என்றால் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, அதே போல இன்று ரியல் எஸ்டேட் தொழிலே பண்ண முடியாத அளவிற்கு பத்திர கட்டண பதிவு அதிகமாகிவிட்டது. நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எங்கே என்று கேட்கின்ற நிலைமைதான் இப்பொழுது விலகி கொண்டு இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை, சந்துக்கடை என்று மக்களை குறிப்பிட்டு ஆளாக்கிவிட்டார்கள். நாங்களும் தொடர்ந்து பல கட்ட போராட்டம் நடத்தினோம்.
தமிழகம் முழுவதும் 10 ஆண்டு காலம் கஞ்சா கிடையாது, போதைப் பொருள் கிடையாது. ஆனால் இன்று எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கஞ்சா பள்ளிக்கூடத்துக்கு முன்பாக, கல்லூரிகளுக்கு முன்பாக எளிதிலே கிடைக்கின்ற வகையில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே இன்று தினம் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. காவல்துறையை கஞ்சா போதையில் இருக்கின்றவர்கள் அடிக்கின்றார்கள், காவல்துறையை வேறு வழி இல்லாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பெண்கள் மகளிராக இருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அவமானப்படுத்தப்படுகின்றது. இந்த ஆட்சியிலே பொதுக்கூட்டத்திற்கு சென்றால் அந்த திமுக கட்சிக்காரரே அதை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை. ஒரு நாளைக்கு 5 கொலை, 2 கொலை, 3 கொலை என்று தமிழகம் ஒரு சுடுகாடாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. முதலமைச்சர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் முதலீடுகளுக்கு செல்கிறேன் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று விட்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற தொழிலே தினந்தோறும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. சிறு குறு தொழிலெல்லாம் அழிகின்ற நிலைமையிலே இருக்கின்றது. விஜய்தறி தொழிலெல்லாம் காயலாங்கடைக்கு போகின்ற நிலைமையிலே இருக்கின்றது. அதை பாதுகாப்பதற்கு தவறிய இந்த ஸ்டாலின் அரசு, திமுக அரசு இன்று வீட்டு வரியை உயர்த்திக் கொண்டு இருக்கின்றார்கள், சொத்து வரியை உயர்த்திக் கொண்டு இருக்கின்றார்கள், மின்கட்டணத்தை உயர்த்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டித்துதான் இன்று தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதன் வாயிலாக இந்த அரசு அந்த கட்டணத்தை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமாக தமிழகம் முழுவதும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையிலே விமான கண்காட்சி நடைபெற்றது. அந்த விமான கண்காட்சியிலே 15 லட்சம் பேர் கூடுவார் என்பது ஏற்கனவே தெரியும். அது தெரிந்து கூட குடிப்பதற்கு கூட தண்ணீர் வைக்காமல், அங்கே மருத்துவமனை ஏற்பாடு, அதாவது ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்யாமல், சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்காமல் 5 பேர் இறந்திருக்கின்றார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிக்கை விட்டவுடன் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 15 லட்சம் பேர் கூடுகிறார் என்றால் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒரு காவலரை போட முடியுமா என்று மக்கள் வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே 2003 ஆம் ஆண்டு இதே போல சென்னையிலே விமான கண்காட்சி நடைபெற்றது. அன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அம்மா அவர்கள் இருக்கின்ற போது 10 லட்சம் பேர் வந்தார்கள். தேவையான குடிநீர் வசதி, தேவையான கழிப்பறை வசதி, தேவையான மருத்துவ வசதி, தேவையான காவலர்களை அனுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படாமல், இறந்தவர்கள் வெவ்வேறு காரணங்களாக இருந்தார்கள் என்று ஒரு சப்பக்கிட்டு கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு கூட்டணியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றும் தோழமை கட்சி எல்லாம் அதற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு சிறப்பாக கவனிக்கப்பட்டு விடுகின்றார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்லாம் தொட்டதற்கெல்லாம் போராட்டம் நடத்திய காலம் மாறி இப்பொழுது திமுகவுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலம் அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற போது இம்மென்றால் போராட்டம், ஈ என்றால் போராட்டம் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்லாம் இப்ப எங்கே என்று தெரியாமல் கைகட்டி வாய்ப்பற்றி திமுக முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தொழிலாளர்களாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக இந்த ஆட்சி, யாருக்காக மக்களுக்காக யார் போராடுகிறார் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலமைச்சரே சொல்லுகின்றார், கூட்டம் அதிகமாகின்றது, கவனம் குறைவாகிவிட்டது, இனிமேல் இது போல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அமைச்சர் என்ன சொல்லுகின்றார், தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக, நீர் உடம்பிலே இல்லாத காரணத்தினால் 5 பேர் இறந்துவிட்டார்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் தேவையான சிகிச்சை அளிக்க முயற்சி செய்தோம், ஆனால் தண்ணீர் பற்றாக்குறையால் இறந்துவிட்டார் என்று சொல்லுகின்றார். இதற்காக ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் கொரோனா காலத்தில் என்ன சொன்னார், கொரோனாவை இழந்தார் என்று சொன்னார், அவர் இல்லை இல்லை அவருக்கு இணை நோய் இருந்தது என்று சொன்னார். இப்பொழுது கூட்டத்தில் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு நோய்கள் இருந்தன, அது மட்டும் உடம்பில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இறந்து விட்டார் என்று மக்களை பற்றி கவலைப்படாமல், இந்த ஆட்சி ஒரு குடும்பத்திற்காக நடைபெறுகின்ற ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தாலும் கூட இன்னும் 1.5 ஆண்டு காலத்திலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வரும், மீண்டும் பொன்மலை சீமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி தமிழ் அமையும் என்றுதான் மக்கள் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி அண்ணாதிமுகவின் ஆட்சி.
ஆனால் இந்த ஆட்சி நடைபெறுகின்ற ஆட்சி என்பது அவர்களுக்கான ஆட்சியாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டித்து மனித சங்கிலே ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த நகர ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை கூறி இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோஷத்தை நான் படிக்கின்றேன். அனைவருமே திரும்ப அதை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்ப கோஷத்தை நான் படிக்கின்றேன். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், ஸ்டாலின் அரசின் முகத்திரையை, ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறியும் போராட்டம், கிழித்தெறியும் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், போராட்டம். பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம், நடப்பதெல்லாம் அநியாயம், ஏறி போச்சு ஏறி போச்சு முடங்கி போச்சு ஏறியாச்சு 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 சொத்து வரி வீட்டு வரி, சொத்து வரி வீட்டு வரி, குடிநீர் வரியும் ஏறியாச்சு, குடிநீர் வரியும் ஏறியாச்சு, உயர போகுது ஆண்டுதோறும் 6%, ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர போகுது, சொத்து வரி உயர போகுது.